சாந்தி. 28/6/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பிரம்மாவின் வாய் வழி வம்சாவளி பிராமணர்களாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளின் முழுமையான ஆஸ்தியை பெறுவதற்காக கண்டிப்பாக ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எதற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய திட்டம் என்ன? எதற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய திட்டம் என்ன? பதில்: நீங்கள் அமரலோகத்திற்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய திட்டமாகப்பட்டது பாரதத்தை சொர்க்கமாக உருவாக்குவதாகும். நீங்கள் உங்களுடைய உடல் மனம் பொருளால் இந்த பாரதத்தை சொர்க்கமாக உருவாக்குவதற்கான சேவையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையுடன் சேர்ந்து முழுமையான உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். அகிம்சையின் பலத்தின் மூலம் உங்களுடைய புதிய ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களோ விநாசத்திற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றனர். பாடல்: மாதா ஓ மாதா, நீங்கள் அனைவருக்கும் பாக்கியத்தை அளிக்கக்கூடியவர். ஓம் சாந்தி. யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? 2 மாதர்களுடையது, அதாவது தாய்மார்களினுடையது. 1 தந்தையின் மகிமையாக நீயே தாயும் தந்தையும். நிராகாரருக்கான மகிமை கூட அதுபோலவே இருக்கிறது. நீயே தாயுமாகவும் இருக்கிறீர்கள், தந்தையாகவும் இருக்கிறீர்கள். ஏனென்றால் பிதாம் என்றால் மாதாவும் கூட கண்டிப்பாக தேவை. பரம்பிதா பரமாத்மாவிற்கு படைப்பை படைக்கும் போது கண்டிப்பாக மாதாவும் தேவை என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். கணவர்தான் ஈஸ்வரன் என சொல்கின்றனர், ஆனால் குருவை பின்பற்றுகின்றனர். கலைகள் குறைந்தபடி செல்கின்றனர் அல்லவா? சிருஷ்டி தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும். தந்தை ஆத்மாக்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். இப்பொழுது என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, உண்மையிலும் உண்மையான பிராமணராகி இந்த ருத்ரஞான யஜ்யத்தை பாதுகாக்கவும் வேண்டும். கூடவே எப்படி வியக்தமான பிரம்மா அவ்யக்தமாக ஆகிறாரோ அப்படி அவ்யக்தமாக ஆவதற்கான முயற்சியும் செய்ய வேண்டும். 2, 21 பிறவிகள் வரை சுகம் நிறைந்தவர்களாக ஆவதற்காக இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருப்பதற்கான வாக்குறுதியை தந்தைக்கு கொடுக்க வேண்டும். காமச்சிதையை விட்டு ஞானச்சிதையில் அமர வேண்டும். ஸ்ரீமத்படி கண்டிப்பாக நடக்க வேண்டும். வரதானம்: சத்குரு மூலமாக பிராப்தியாக இருக்கக்கூடிய மகாமந்திரத்தினுடைய சாவியின் மூலமாக சர்வ பிராப்திகளில் நிறைந்தவர்களாக ஆகுங்கள். சத்குரு மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய மகாமந்திரத்தினுடைய சாவியின் மூலமாக சர்வ பிராப்திகளில் நிறைந்தவர்களாக ஆகுங்கள். விளக்கம்: சத்குரு மூலமாக பிறவி எடுத்தவுடன் தூய்மையாகுங்கள், யோகியாகுங்கள் என்ற முதலில் மந்திரம் கிடைத்துள்ளது. இந்த மகாமந்திரம்தான் சர்வ பிராப்திகளினுடைய சாவியாகும். தூய்மையில்லை யோகி வாழ்க்கை இல்லை என்றால், தூய்மையில்லை யோகி வாழ்க்கை இல்லை என்றால் அதிகாரியாக இருந்தாலும் அதிகாரத்தின் அனுபவம் செய்ய முடியாது. எனவே இந்த மகாமந்திரம் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தின் சாவியாகும். இப்படிப்பட்ட சாவியின் மகாமந்திரம் சத்குருவின் மூலமாக சிறந்த பாக்கியத்தில் கிடைத்துள்ளது. அதை நினைவில் கொண்டு
அனைத்து பிராப்திகளில் நிறைந்தவராக ஆகுங்கள். ஸ்லோகன். கூட்டமைப்பு, அதாவது தங்களுக்குள் குழுவாக இருப்பது, இதுதான் சுயம் தங்களது பாதுகாப்பாகும். குழுவில் இருப்பது தான் தங்களது பாதுகாப்பாகும். கூட்டமைப்பின் மகத்துவத்தை அறிந்து மகானாகுங்கள். இந்த குழுவினுடைய மகத்தை நன்றாக புரிந்து கொண்டு மகானாகுங்கள். மாத்தேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். சிருஷ்டியின் ஆரம்பம் எப்படி ஏற்பட்டது என்ற மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். சிருஷ்டியின் ஆரம்பம் நமது தர்மத்தின் மூலமாகத்தான் ஆகியுள்ளது என்பதை மட்டுமே அறிந்துள்ளார்கள். இப்ராஹிமை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் எங்களது தர்மத்தினால் சிருஷ்டி ஆரம்பமாகி உள்ளது என்பார்கள். கிறிஸ்துவர்கள் தங்களது சமயத்தில்தான் ஆரம்பம் என்று நினைக்கிறார்கள். பௌத்தர்களும் தங்களது தர்மத்திலிருந்து தான் ஆரம்பம் என்று நினைக்கிறார்கள். மேலும் முகமதியர்கள் எங்களது தர்மத்திலிருந்து ஆரம்பமாகியது என்பார்கள். மேலும் பாரதவாசிகள் தங்களது தர்மத்தின் மூலம் ஆரம்பமாகியது என்று நினைக்கிறார்கள். பிறகு சிருஷ்டியின் ஆரம்பத்தில் மனிதனை எப்படி உருவாக்கினார் என்று காண்பிக்கிறார்கள். ஆரம்பத்தில் முதலில் எலும்புகளால் மனிதன் அமைக்கப்பட்டான். பிறகு முதலில் காற்று இருந்தது, அதன் மூலம் மூச்சு அமைக்கப்பட்டது. பிறகு நுரையீரல் அமைக்கப்பட்டது. பிறகு மனிதன் உருவாகிவிட்டான் என்று காண்பிக்கிறார்கள். அதே போன்று முதல் மனிதன் அமைந்தான், பிறகு முழு படைப்பு உருவாகியது. இப்பொழுது மனிதர்களால் கேள்விப்பட்ட மற்றும் கூறப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் மனிதர்களால் கேள்விப்பட்ட மற்றும் கூறப்பட்ட விஷயங்களாகும். ஆனால் நமக்கு சுயம் பரமாத்மா உண்மையில் சிருஷ்டி எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை கூறுகிறார். உண்மையில் பரமாத்மா அனாதியாவார். பிறகு இந்த படைப்பும் கூட அனாதியாகும். அந்த அனாதி படைப்பின் ஆரம்பம் கூட பரமாத்மா மூலமாகத்தான் ஏற்பட்டது. பாருங்கள், கீதையில் இப்படி இருக்கிறது. பகவானுடைய மகா வாக்கியம். பகவான் இப்படி சொல்கிறார், நான் வரும்பொழுது அசுர உலகத்தை அழித்து தெய்வீக உலகத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று. அதாவது கலியுக தமோகுண தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்குகிறேன். எனவே முதலில் பரமாத்மா சிருஷ்டியின் ஆரம்பத்தில் பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் என்ற மூன்று ரூபங்களை படைத்தார். பிறகு சிருஷ்டியின், அதாவது பிரம்மா மற்றும் சரஸ்வதியின் மூலமாக தெய்வீக உலகத்தின் ஸ்தாபனை செய்தார். ஆக சிருஷ்டியின் ஆரம்பம் பிரம்மா மூலமாக ஆரம்பமாகியிருந்தது. அந்த பிரம்மாவை கிறிஸ்துவர்கள் ஆதாம் மற்றும் சரஸ்வதியை ஏவாள் என்றும் கூறுகிறார்கள். மேலும் முஸ்லிம் மேல் பிறகு தாதா ஆதம் பீபி என்கிறார்கள். ஆதம் பீபி என்கிறார்கள். இப்பொழுது உண்மையில் சரியான விஷயம் இதுதான். ஆனால் இந்த ரகசியத்தை அறியாத காரணத்தினால் ஒரே ஒரு பிரம்மாவிற்கு தனித்தனி பெயர்களை கொடுத்துள்ளனர். ஆதாம் ஏவாளர் என்ற பிரம்மா சரஸ்வதி கிறிஸ்தவர்கள் கூறுகின்றனர். முஸ்லீமில் பிறகு தாதா ஆதம் பீபி என்கிறார்கள். பாபா இந்த விஷயத்தை குழந்தைகளுக்கும் அம்மா எவ்வளோ நல்லா விளக்கி புரிய வச்சிட்ருக்காங்க. எப்படி பரமாத்மாவிற்கு ஒரு சிலர் காட் என்கிறார்கள், ஒரு சிலர் அல்லா என்கிறார்கள், ஆனால் பரமாத்மாவோ ஒரே ஒருவர் தான். இது மொழியில் மட்டும் இருக்கக்கூடிய வித்தியாசமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப், தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு
ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.